இந்த கதையை அக்பர் என்ற ஒரு மகாராஜா நீர்மல் என்ற ஒரு பேரறிஞன் பீர்பாலுக்கு இயற்கை காட்சிகள் பிடிக்கும். அதனால் எப்பொழுதும் வெளியே காற்றாட அவர் உலாவுவார். அவருக்கு மிகவும் பிடித்த இடம் அரண்மனை தோட்டம்தான். அந்த தோட்டத்தை மீர் என்பவர் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் மிக அமைதியான மனிதர், நேர்மையான வாழ்க்கையை வாழ்பவர், தனக்கு கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். பீர்பாலும் மீரும் அடிக்கடி மரம் செடிகளை பற்றியும் பூ பழங்களை பற்றியும் சுவாரஸ்யமாக பேசிக்கொள்வார்கள். பீர்பால் மீரோடு மிக நல்ல முறையில் பழகி வந்தார். மீருக்கும் பீர்பாலை மிகவும் பிடிக்கும். ஒரு நாள், என்ன இது, நான் மோசம் போயிட்டேனே, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே, நான் மோசம் போயிட்டேன், யாராவது என்னை காப்பாத்துங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. என்னாச்சு மீர், எதுக்காக அழற? ஒண்ணுமில்லையா? ஒண்ணுமில்லை. ஒண்ணுமில்லைன்னா என்ன அர்த்தம்? நீ ஏன் இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? சொல்லு நண்பா, என்ன நடந்துச்சு? ஐயா, நான் வயசான காலத்துக்காக பணம் சேர்த்துக்கிட்டு இருந்தேன். அதை ஒரு பானையில் போட்டு இந்த மரத்தடியில் புதைச்சி வச்சிருந்தேன். 20 வருஷமாக நான் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இனிமே நான் என்ன செய்வேன் கடவுளே? தைரியமாக இரு, எல்லாம் சரியாயிடும். நடந்ததை விளக்கமாக சொல்லு. ஐயா, இன்னைக்கு நான் அந்த பானை எடுக்கிறதுக்காக குழி தோண்டினேன். ஆனால் அது அங்கே இல்லை. பானை எனக்கு கிடைக்கல, யாரோ என் பணத்தை திருடிக்கிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறது ஐயா? நீ ஏன் பணத்தை அங்கே கொண்டு போய் வச்ச? அதுவும் மண்ணை தோண்டி புதைச்சி வச்சுருக்க. பேசாமல் வீட்லேயே இதை வச்சுருக்கலாம்ல. இந்த மரத்தடியில் யார் பார்க்க போகிறாங்க ஐயா? என் பணம் பத்திரமா இருக்கும்னு நினச்சேன். அதோட நானும் பெரும்பாலும் இங்கே தானே இருக்கேன். எப்பவும் அந்த இடத்துல ஒரு கண் வச்சிருப்பேன். விஷயம் இதுதான்னா, இதை பற்றி யாருக்கிட்ட சொன்னியோ அவன் தான் திருடன். இதை பற்றி யாருக்கிட்ட சொன்னேன்? நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை, யாருக்கிட்டேயுமே சொல்லலை. அப்போ யாராவது நீ இங்கே பணத்தை வைக்கும்போதோ இல்லை எடுக்கும்போதோ பார்த்துருக்கலாம். இங்கே தான் யாருமே வரக்கூடாது ஐயா, உங்களையும் மகாராஜாவையும் சில மந்திரிகளையும் தவிர. ஆமாம், நீ சொல்கிறது சரி. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் உன் பணத்தை கண்டுபிடிச்சிடுறேன். பயப்படாத, நிம்மதியாக வீட்டுக்கு போ. யாருக்கும் இந்த பணத்தை பற்றி தெரியாது. யார் இந்த மரத்தடியை தோண்ட போகிறாங்க? அதுவும் பலா மரத்தடியை. ஆ, யாராவது வைத்தியரோ ஹக்கீமோ தான் இதை தோண்டிருக்க முடியும், மருந்து செய்கிறதுக்காக. ஆமாம், அதுதான் சரி. அதனால் மகாராஜா அரண்மனை தோட்டத்து சம்பந்தமான மந்திரிகள் கிட்ட சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். தாராளமா, இது திருடரை பிடிக்க உங்களுக்கு உதவும்னா கேளுங்க. உங்களில் யாராவது சமீபத்தில் உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்களா, இல்லை உங்களுக்கு மருந்து தேவைப்பட்டுச்சா? ஆமாம், 4 நாளைக்கு முன்னாடி என் தொண்டை கட்டுக்குச்சு. அதுக்கு நான் என் மனைவி செஞ்சு கொடுத்த ஆயுர்வேத மருந்தை குடித்தேன். மருந்து தயாரிக்க வேர்கள் எங்கேருந்து கிடச்சிது? புரியலிங்க, வேர்கள் எதுக்காக? அதை என் மாமியார் ஜெய்ப்பூர்லேருந்து அனுப்பினாங்க. நீங்கள் தவறாக எதுவும் நினைக்க வேண்டாம், நான் உங்கள் மேலே எந்த குற்றத்தையும் சுமத்தலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். வேற யாராவது மருந்து சாப்பிட்டீங்களா? எனக்கு வெக்கமாக தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது. அதனால் என்னோடய ஹக்கீம் 2-3 வேர்களால் ஒரு மருந்து பண்ணி கொடுத்தாரு. அதை 2 நாளாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓ, அந்த ஹக்கீம் யார்? அவரை நீங்கள் தர்பாருக்கு கூப்பிட முடியுமா? தாராளமாக கூப்பிடலாம் அவரை. அவர் பேர் வைத்திய பிரசாத். பீர்பால்,
வேலைக்காரனோட பணம் தொலைஞ்சதுக்கோ இந்த மருந்துக்கோ எந்த சம்பந்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. என்ன நிரூபிக்க பார்க்குறீங்க? மகாராஜா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுங்க, அதோட பொறுமையாக இருங்க, நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். சரி பீர்பால், நீங்கள் மேலே தொடருங்க, வைத்திய பிரசாத்தை உடனே வர சொல்லுங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம். உங்களை இங்க பீர்பால் தான் கூப்பிட்டாரு, நான் இல்லை. அவர் உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? வைத்தியரே, எனக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி நான் தர்பாரில் பேசிக்கிட்டு இருந்த போது ராஜ் சிங் உங்களை பற்றி சொன்னாரு, அதனால தான் கூப்பிட்டேன். நீங்க அவருக்கு ஏதோ மருந்து செஞ்சு கொடுத்தீங்களாம், அதில் அவரோட வியாதி குணமாயிடுச்சான். ஓ அப்படியா? நான் உங்களுக்கும் அதே மருந்தை பண்ணித்தரேன். நிச்சயமாக உங்களுக்கும் ரெண்டே நாளில் அந்த வியாதி ஒரேடியாக நிரந்தரமாக குணமாயிடும். உண்மையாவா? என்னால் நம்ப முடியல. இந்த வியாதி நிரந்தரமாக குணமாயிடுமா? அதுவும் ரெண்டே நாளில்? நான் பல மாதங்களாக அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேனே. அடாடா, நீங்கள் ரெண்டே நாளில் குணமாயிடுவீங்க. இந்த ராஜ்சிங் கூட ரொம்ப நாளாக சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தார், ஆனால் என்னோட மருந்தை ரெண்டே நாள் எடுத்துக்கிட்டாரு. இப்போ நிம்மதியாக இருக்காரு, தொந்தரவு இல்லாமல். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி தயாரிப்பீங்க, என்னெல்லாம் போடுவீங்க? இதை வேற யார் கேட்டிருந்தாலும் சரி, நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் நீங்கள் இதை கேட்குறதால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மருந்தை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக வேண்டியது பலா வேரோட சாறு தானுங்க. ஓ அப்படின்னா எனக்கு பலாமர வேர்ச்சாறு வேணும். அப்போ தான் இனிமேல் நான் இதால் அவஸ்தப்படாமல் இருக்க முடியும். சரி, இந்த ஊரில் பலாமர வேறு எங்கே கிடைக்கும்? நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையா. ஒரு பலாமரம் ராஜாவோட அரண்மனை தோட்டத்தில் இருக்குது. ஓ அப்படியா விஷயம்? அப்படின்னா உங்களுக்கு உண்மையை சொல்ல ஒரு சந்தர்ப்பம் தர, மீரோட பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. அவன் தோட்டத்து வேலைக்காரன், அவன் பணத்தை தான் நீங்கள் மரத்தடையிலிருந்து எடுத்தீங்க. மீர், ஆமாம் ஆமாங்க ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க. அந்த பானை மரத்தடியில் தான் கிடச்சிது, ரொம்ப நாள் அங்கேயே இருக்குன்னு நினச்சேன். புதைச்சவங்க மறந்துட்டாங்களோன்னு நினச்சேன், அதனால் பணத்தை எடுத்துக்கிட்டேன். சரி, ஒரு வைத்தியருங்கிற முறையில் நீங்கள் ஜனங்களோட துன்பத்தை தொடச்சாங்கணும், ஆனால் ஒருத்தருக்கு கஷ்டம் வர மாதிரி பண்ணிட்டீங்க. மகாராஜா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப வெக்கப்படுறேன். நான் பணத்தை பார்த்தது கொஞ்சம் நல்லா தடுமாறிட்டேன். இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். மகாராஜா, இவர் உண்மையை சொன்னதுக்காக நாம் இவரை மன்னிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு அப்படி தோணினா. மகாராஜா, நாம மீர உடனே கூப்பிட்டு இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லணும். நிச்சயம் பீர்பால், நிச்சயம். மீர் உடனே தர்பாருக்கு வரவும். வணக்கம் மகாராஜா. மீர், உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, உன் பணம் திரும்ப கிடைச்சிடுச்சு. என்ன, உண்மையாவா? என்னால் இதை நம்பவே முடியல. பணம் திரும்ப கிடைக்குங்கிற நம்பிக்கையை அடைஞ்சிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவசரப்படாத. அந்த பானையில் எவ்வளவு பணம் இருந்தது? ஐயா, அதில் 75 பொற்காசுகள் இருந்துச்சுங்க. மீர், உனக்கு உன்னோட பணம் கிடைக்கும், ஆனால் அதில் 10 பொற்காசுகள் குறைச்சலாக கிடைக்கும். நீ முட்டாள்தனமாக பணத்தை மரத்தடியில் புதைச்சி வச்சதுக்காக. அந்த 10 பொற்காசுகளை வைத்தியர் உண்மையை சொன்னதுக்காக கொடுக்க போகிறோம். பீர்பால், ரொம்ப பிரமாதம், ரொம்ப அருமையாக நியாயம் வழங்கினீங்க. உங்களை நினச்சி பெருமைப்படுறேன். அது சரி, உங்களுக்கு எப்படி இது ஒரு வைத்தியராக இருக்குன்னு தோணிச்சு? மகாராஜா, எனக்கு ஏன் இதில் குற்றவாளி ஒரு வைத்தியராக இருக்கும்னு தோணிச்சுன்னா, அவர் தான் மருந்துக்காக ஒரு பலாமரத்து வேற போய் தோண்டிக்கிட்டு இருப்பார். மற்றவங்கள்லாம் பலாப்பழத்தை தானே பறிக்க பார்ப்பாங்க. பிரபாதம். சபாஷ் பீர்பால், சபாஷ். நன்றி மகாராஜா, நன்றி. நன்றி மகாராஜா, நன்றி.